ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம். இன்றைக்கி நம்ம ஃப்ளாஷில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்பெஷல் அனிமேஷன் எஃபெக்ட், அதான் என்னதுன்னா மாஸ்க் லேயர். ஸோ எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கம்ப்யூட்டரோட பேசிக்ஸை ரொம்ப ஈஸியாக கற்றுக்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நல்லா புரிஞ்சிச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ளாஷில் நியூ டாக்குமெண்ட் எடுத்துக்கோங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த பேக்ரவுண்டை கலர் மாற்ற போகிறோம். ஸோ என்ன பண்ணுங்கள், மாடிஃபைல போய் டாக்குமெண்ட் அங்கே போய் என்ன பண்ணுங்கள், பேக்ரவுண்ட் கலரை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், பிளாக்காக மாற்றிக்கிறோம். ஸோ மாற்றிட்டு ஓகே கொடுத்துக்கிறோம், கொடுத்துருங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட். ஸோ இந்த லேயர் ஒன்றுங்கிறது என்ன அப்படின்னா டி வந்து டெக்ஸ்ட் லேயர். ஸோ டெக்ஸ்ட்னு டைப் பண்ணிக்கிறோம். ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா கர்சர் வந்துடும். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நேம் மாற்றி. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், டெக்ஸ்ட் டூல் எடுத்து ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், டெக்ஸ்ட்டுக்கு எதுவும் சேஞ்ச் பண்ணணும், ஃபாண்ட் நேம் சைஸ்லாம் சேஞ்ச் பண்ண என்ன பண்ணிக்கலாம், கீழே ப்ராப்பர்ட்டிஸை போய் என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிக்கிறோம். ஸோ டைப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம், இன்னொரு லேயர் இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ணுறோம், இங்கே போய் இன்சர்ட் அனதர் லேயர். ஸோ இதுதான் என்னதுன்னா ஆக்சுவலாக மாஸ்க் லேயர். ஸோ என்ன பண்ணுங்கள், அதுக்கு நேம் வந்து ரீநேம் வந்து மாஸ்க் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மாஸ்க் லேயரில் இருக்கும்போது ஒரு ஓவல் டூல் ட்ரா பண்ண போகிறோம். இந்த ஓவல் தான் என்ன பண்ண போகுதுன்னா இந்த டெக்ஸ்ட் மூலமாக போகுது. ஸோ என்ன பண்ணுங்கள், இந்த டெக்ஸ்ட்டை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும்போது என்ன பண்ணிக்கோங்க, ஓவராக ட்ரா பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், உடனே செலக்ட் டூல் யூஸ் பண்ணி இந்த ஓவர் என்ன பண்ணுங்கள், செலக்ட் பண்ணிவிட்டு சிம்பிளாக மாற்றிக்கணும். ஸோ மாடிஃபைல போய் என்ன பண்ணுறோம், கன்வெர்ட் டு சிம்பிள் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே கிராஃபிக் என்ன பண்ணுங்கள், ஓகே பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், டெக்ஸ்ட் லேயரை கிளிக் பண்ணி 40 கிளிக் பண்ணி என்ன பண்ண போகிறோம், கீ ஃப்ரேம் செட் பண்ண போகிறோம். ஸோ இன்சர்ட் டைம் லைன் அப்புறம் கீ ஃப்ரேம், அதே தான் மாஸ்க் லேயரை செட் பண்ணி அதே 40 வச்சு என்ன பண்ணுங்கள், கீ ஃப்ரேம் செட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் டைம் லைன் கீ ஃப்ரேம் செட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறோம், மாஸ்க் லேயரில் செலக்டாக இருக்கும்போது என்ன பண்ணுங்கள், நீங்கள் செலெக்ஷன் டூல் யூஸ் பண்ணி இந்த ஓவர் டூல் என்ன பண்ண போகிறோம், டெக்ஸ்ட் மூலமாக அப்படி மூவ் பண்ணி லாஸ்ட்டில் கொண்டு போய் வச்சுக்கிறோம். வச்சுட்டு என்ன பண்ணுங்கள், மாஸ்க் லேயரில் கிளிக் பண்ணிவிட்டு மிடிலில் கிளிக் பண்ணி கிரியேட் மோஷன் ட்வீன். அப்புறம் என்ன பண்ணுறோம், ஆக்சுவலி இது மாஸ்க் லேயர். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாஸ்க் லேயரை ரைட் கிளிக் பண்ணி அங்கே என்ன இருக்குன்னா மாஸ்க் ஆப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆக்சுவலாக மாஸ்க் ஆயிரும். இப்போ நீங்கள் என்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மாஸ்க் லேயர் அப்பியர் ஆயிரும். ஸோ கண்ட்ரோல் என்டர் பண்ணி பாருங்கள், ஃபுல் ஸ்கிரீனில் சூப்பராக தெரியும். ஸோ ஒரு ஹோல்குள்ளே அவங்க என்ன பண்ணுவோம், லெட்டஸ்ட் வந்து அந்த சர்டைன் ஹோலில் மட்டும் தெரிகிற மாதிரி இருக்கும். இது பேர் தான் என்னது, மாஸ்க் லேயர். இது ஒரு ஸ்பெஷல் அனிமேஷன் எஃபெக்ட் ஃப்ளாஷில். ஸோ சின்ன டிப் என்ன அப்படின்னா, எப்போதுமே மாஸ்க் லேயர் பண்ணுறோம் அப்படின்னா மாஸ்க் தான் எங்கே இருக்கணும்னா மாஸ்க் லேயர் தான் மேலே இருக்கணும். உங்கள் டெக்ஸ்ட் லேயர் என்ன இருக்கணும், கீழே இருக்கணும். ஸோ நீங்கள் எதுக்கு மாஸ்க் கொடுக்க போகிறீங்களோ அந்த லேயர் தான் கண்டிப்பாக என்ன இருக்கணும், மேலே இருக்கணும். இதை மட்டும் என்ன பண்ணிக்கோங்க, ஒர்க் பண்ணும்போது செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.